நண்பர்களுக்கு வணக்கம். நான் முருகானந்தம். யுபிஎஸ்சி 2019ல் 119வது இடம் பெற்று இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாயிருக்கேன். இந்த காணொலியில் என்னோட விருப்பத்தாலான தமிழ் இலக்கியம் பற்றி சில விவரங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விருப்பத்தாளாக இருக்கிறது. மொத்தத்திலேயே இந்த தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் விருப்பத்தால் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்காற்றுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம் இந்த வெற்றி பெற்ற அந்த பட்டியலில் இருக்கிறோமா இல்லை எந்த நிலையில் நம்மளோட தரநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு முடிவு செய்ய போகிறது விருப்பத்தால் தான். அப்போ விருப்பத்தால் வந்து நீங்கள் சரியாக தேர்வு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக இருக்குது. அந்த வகையில் நான் தேர்வு செஞ்சுக்கிட்டது எனக்கு மிக பிடித்தமான இருக்கக்கூடியது ஒரு தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது. இந்த தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகுவது, அதற்கான ஒரு சில அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறத தான் நான் இந்த காணொலியில் வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். மற்ற விருப்பத்தாள்களுக்கும் இலக்கியத்தாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, மற்ற விருப்பத்தாள்கள் வந்துட்டு பொதுவான பாட அறிவு மற்றும் போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த மொழி இலக்கியம் அப்படிங்கும்போது உங்களுடைய மொழி திறனும் மொழி ஆளுமையும், அதே போல் உங்களோட மொழி நடைமை மொழி நடை, அதையும் தாண்டி உங்களோட மொழியின் பாலான அந்த ஒரு பற்று அந்த ஒரு பாசம் வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மொழி காதல் இருக்கக்கூடியவங்க தமிழ் இலக்கியத்தை எளிதாக எடுத்துகிட்டு நம்மளால் வந்துட்டு எழுதி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன்பு இதில் வந்துட்டு உங்களோட விருப்பம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. எந்த விருப்பத்தாலாக இருந்தாலும் அதில் உங்களோட விருப்பம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அது தமிழில் தமிழின் மீதான விருப்பமும் மிக முக்கியமானதாக இருக்குது. அவ்வாறு அந்த விருப்பம் இருக்கிறவங்க நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம், இதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வழிகாட்டுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா, எல்லா பாடத்தையும் போன்று தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது நாம் சுயமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட மற்ற விருப்பத்தாள்களோடு மற்ற மாணவர்களோடு போட்டியாளர்களோடு நாம் போராடும் பொழுது நாம் வந்துட்டு களத்தில் விடுபட்டு பின்தங்கி இருந்துடக்கூடாது. ஆக போதிய வழிகாட்டுதல் பயிற்சி இது வந்துட்டு என்னென்னா நமக்கு இந்த விருப்பத்தாளுக்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் ஆர்வத்தின் அடிப்படையில் நம்ம விருப்பத்தாளை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான வழிகாட்டுதலை வந்து நாம் தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். வழிகாட்டுதலின்படி நம்ம இயங்கும் பொழுது நமக்கு தெரிந்து தமிழ் ஆசிரியர்கள் நமக்கு வந்து போதிய அளவு நமக்கு புரிதலோடு கற்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும். அதையும் தாண்டி நாம் சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்னென்னா, நம்மளோட இலக்கிய திறன் மொழி திறன் இதை ரெண்டையும் வந்து வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். மொழி நடையை வந்து மெருகேற்றி கொள்ள வேண்டும். இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு தொடர்ந்து இந்த மொழி தளத்தில் இயங்க வேண்டியிருக்கு. இன்னொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன்னொரு விருப்பத்தால் எடுத்துக்கிறோம், படிச்சிடறோம், அதை சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறோம், சப்ஜெக்டாக அதை வந்துட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அது அத்தோடு முடிஞ்சிடக்கூடிய விஷயம். ஆனால் இலக்கியம்னு வரக்கூடியது அது வந்துட்டு அந்த மொழி அப்படிங்கிற கட்டுப்பாட்டை தாண்டி, அந்த விருப்பத்தால் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை தாண்டி, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி உங்களோட மொழி ஆளுமை, நம்மளோட மொழி ஆளுமை மொழி திறன் மொழி நடை இதை பற்றியும் இதை அடிப்படையாக வச்சுட்டும் நம்ம வந்துட்டு மதிப்பிடப்படுவோம். இந்த தாளை பொறுத்த வரைக்கும் இந்த தாளை திருத்தக்கூடியவர்கள் திருத்த வரக்கூடிய நமது பேராசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளோட மொழி ஆளுமையும் இலக்கிய நடை இலக்கிய தரத்தையும் உங்களோட அந்த பரந்த வாசிப்பு அனுபவத்தையும் அது வந்துட்டு தேர்வு செய்கிற மாதிரியாக இருக்கும். நமக்கு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லைக்கோடுகள் வந்து சற்று பரந்தது. ஒரு வினா கேட்கப்படும் பொழுது அதில் பரந்த எல்லையில் நமக்கு வினாவுக்கு விடை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை முறையாக சரியாக பரந்த வாசிப்பு அனுபவத்தோடு ஒரு இலக்கிய தரமான விடையாக தரும் பொழுது தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியம். ஆர்வத்தின் அடிப்படையில் தேர்ந்து கொண்டு வழிகாட்டுதலின் அடிப்படையில் சென்று மொழி நடையை வந்துட்டு நம்ம மேம்படுத்தி கொள்ளணும். அவ்வாறு மேம்படுத்திய பிறகு நாம் எழுத்து பயிற்சியை ஆரம்பித்து விட வேண்டும். நமக்கு எடுத்தது என்ன ஒன்றா, அழகான கையெழுத்து வராது. அதற்கு அடுத்து நமக்கு சரியான சொற்கள் வந்துட்டு திரண்டு வராது. அதையும் தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் வேகமாக எழுதி முடிக்க முடியாது. நம்மளுடைய நடை ஆகட்டும் அல்லது வந்துட்டு அந்த முறையாகட்டும் ஒரு இலக்கிய தரமானது ஒரு அழகாக இருக்காது. இந்த மாதிரியான சிக்கல்களை நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு அதற்கு அடுத்து அதை எதிர்கொள்வது, அதை சரி கட்டுவதற்கான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஒரு தமிழை விருப்பப்பாடமாக எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் இந்த தளத்தில் பகிர்ந்துக்கிறது என்னென்னா, நமக்கு மற்ற விருப்பத்தாள்களின் மீது போதிய ஆர்வம் இல்லாமல் நம்ம தமிழ் எடுக்கிறோம். ஆனால் தமிழ் எடுத்த உடனே நாமளே படிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு அதற்கடுத்து நாமளே விடைகளை எழுதி கொள்வோமா, நாமளே உரிய பயிற்சி இல்லாமல் செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு நம்மளே பண்ணிப்போம், செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அல்லது நாமளே டெஸ்ட் எழுதி பார்த்துப்போம், இதுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டணுமா. ஏன்னா தமிழை விருப்பத்தாளாக எடுக்கக்கூடியவங்களோட பின்னணியும் வந்துட்டு அதற்கு ஒரு அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற விருப்பத்தாள்கள் அல்லது மற்ற பொதுத்தாள்களுக்கு மற்றவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி அதற்கான அடிப்படை அளவுக்கு வந்துட்டு நமக்கு பொருளாதார ரீதியாக செலவு பண்ணாமல் இருந்தாலும் கூட நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளே பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அது மிக தவறான ஒரு விஷயமா போய் முடிஞ்சிடும். அது எனக்கு நடந்திருக்கு. இது பல தமிழ் இலக்கியத்தை எடுத்து எழுதக்கூடிய பல அன்பர்களோட நிலைமை இது தான் இருக்கு. அதை வந்து நாம் சரி கட்டிக்கணும். ஒரு முறையான பயிற்சி, ஒரு முறையான எழுத்து பயிற்சி, ஒரு முறையான மாதிரி தேர்வு வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படி செய்யும் பொழுது நம்மளோட குற்றங்குறைகளை கண்டுகொண்டு குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறது. தேர்வு அன்றைக்கு அல்லது வந்துட்டு முடிவு வெளிவந்த நம்ம தவறுகளை உணர்ந்து கொண்டு நம்ம சரி செய்வதற்கான காலம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரு முறை உலகம் சுற்றி வந்த பிறகு சென்ற காலத்தை நாம் என்றும் மீட்டெடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தவறுகளை முன்பே செய்வது தான் வெற்றிக்கான அடிப்படைன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ தவறுகளை செய்வதற்கான களம் தான் பயிற்சி தேர்வுகள்னு சொல்லணும். ஆக நீங்கள் சரியான முறையில் உங்களோட தயாரிப்புகளை மேற்கொண்டு வந்துட்டு பயிற்சிகளை செஞ்சுட்டு உங்களோட தவறுகளை கண்டுக்கிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து சரி செய்துட்டே வரும்பொழுது உங்களது தாள் வந்துட்டு மெருகேறும். உங்களோட அந்த விடை எழுதும் திறனாகட்டும், மொத்தத்தில் எழுதக்கூடிய திறன் வந்து மெருகேறும். இது இந்த ப்ராசஸில் இந்த செய்முறையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களோட பரந்த வாசிப்பு அனுபவம், ஒரு நாலு புத்தகம் இருக்குது, நாலு மெட்டீரியல் இருக்குது, நாலு ஒரு பஞ்ச் ஆஃப் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு படிச்சிடலாம் அப்படிங்கிறதை தாண்டி நம்ம வந்து இலக்கிய தளத்தில் இயங்க வேண்டும். பல்வேறு புத்தகங்களை வாசிக்கிறது அல்லது புறநானூறு இருக்குன்னா புறநானூறு நமக்கு கொடுத்த செயல்களையும் தாண்டி சற்று வாசிப்பை பரந்த அளவில் செய்கிறது அல்லது குறுந்தொகையில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியை தாண்டி போகிறது. இலக்கியம் வெறுமனே நமக்கு திருக்குறளில் வந்து கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டும் படிக்காமல் மற்ற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிம்போம், அதாவது என்னென்னா குறுக்கு குறிப்புகள் அது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தரக்கூடிய தரப்பட்ட பாடத்தில் இருக்கக்கூடிய உரிய நூல்களை வந்துட்டு நாம் வாங்கி பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம தயாரிப்பு செஞ்சு அதற்கு அடுத்து பரந்த வாசிப்போடு எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு தரமான ஒரு இலக்கிய மாணவராக நீங்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவாகும் பொழுது நமக்கு வந்து தமிழ் இலக்கியம் வந்து நமக்கு தட்டி கொடுத்து நமது வந்து வெற்றி வாய்ப்புகளை வெற்றி கனிகளை வந்துட்டு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து மொத்தமாக இலக்கியத்துக்கே உரிய ஒரு சிறப்பும் கூட வலிவும் கூட வன்மையும் கூட. என்னென்னா நீங்கள் அதை ரசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு மற்ற தாள்களில் நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்து அயற்சியாக இருக்கோ அப்போதெல்லாம் நீங்கள் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இதை எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு மிக எளிமையாகவும் அந்த அயற்சியை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருந்து அந்த ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏன்னா தமிழ் இலக்கியம் அப்படிங்கும் பொழுது அதில் மனிதம் இருக்குது, அதில் புவியியல் இருக்குது, அதில் பொருளாதாரம் இருக்குது, அதில் வந்துட்டு மனிதன் வாழ்வு தேவையான அற நெறிமுறைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கற்றுக்கொள் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் எழுதி வைத்த அல்லது சொல்லி சென்ற அல்லது பேசிக்கொண்டிருந்த சொற்களை எல்லாம் நீங்கள் மொழியின் ஊடாக சென்று அந்த பரந்த தளத்தில் அணுகும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அயற்சியை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்துட்டு உங்களது தயாரிப்புக்கு மெருகூட்டி இது தொடர்ந்து வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய ஒரு அடிப்படையாக இருந்து நமக்கு வந்துட்டு வெற்றிகளையும் பெற்றுத்தந்து ஒரு வாழ்வியல் விழுமியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக தமிழ் இலக்கியம் இருக்கு. ஆக நான் இதில் கூறின இந்த காணொலியில் கூறின படிநிலைகளை நாம் எடுத்துக்கணும். ஆர்வத்தின் அடிப்படையில் தேர்தல், சரியான வழிகாட்டுதல், முறையான புத்தகங்கள், அதுக்கடுத்து உரிய பயிற்சிகள், பயிற்சிக்கு அடுத்து மேம்பாடு, மேம்பாட்டிற்கடுத்து பரந்த வாசிப்பு, இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து தொடர்ந்து அந்த தவறுகளை செய்து நாம் வந்துட்டு வெற்றிக்கான பாதையில் வந்துட்டு பயணிக்கிறது. இந்த பாதையில் நீங்களும் பயணிங்க. நமக்கு முன்னே சென்றவர்களுக்கும் தமிழ் வழிவிட்டு கொடுத்திருக்கு. அதே போல் எனக்கும் வழிவிட்டு கொடுத்திருக்கு, வெற்றிகளை பெற்றுத்தந்திருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கும் நமது அன்பர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் வெற்றிகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு வசதிகளோடு நமக்கு தமிழ் காத்து கொண்டிருக்கிறது. என்ன, நாம் தான் தமிழின் கால்களில் சென்று சரணாகதி அடைய வேண்டியிருக்கிறது. தொடருங்கள், வெற்றி உங்களுக்கும் ஒரு நாள் சாத்தியமாகும். நன்றி.